விழுப்புரம் அருகே காதலனை கத்தியால் குத்திவிட்டு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. செங்கமேடு ஏரிக்கரையில் பேசிக் கொண்டிருந்த போது 3 பேர் கொண்ட கும்பல் கொடூரம். மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 12 பேரிடம் சந்தேகத்தின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை. அடையாளம் தெரியாத 3 பேர் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது. 8 மணி நேர சிபிஐ விசாரணைக்கு பின் கைது நடவடிக்கை. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்பமான யுபிஐ உலக நாடுகளை ஈர்த்து வருகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. கிரிப்டோ கரன்சி ஒழுங்குமுறைக்கான பணிகளில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட சீனாவுடன் இந்தியா எப்படி போரிட முடியும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியது தேசியவாதம் அல்ல, கோழைத்தனம். ராய்ப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய ராகுல் காந்தி விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் காங்கிரஸ் தலைமையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ராய்ப்பூர் கூட்டத்தில் பிரியங்கா காந்தி அழைப்பு. இந்திய ஒற்றுமை பாத யாத்திரையை மீண்டும் தொடங்குகிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. அருணாச்சல் பிரதேசத்திலிருந்து குஜராத் வரை நடைபெறும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அறிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான கார் பேரணி, திரை பிரபலங்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே பள்ளி மாணவர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து மோதல். சுமார் 20 மாணவர்கள் மோதிக்கொண்ட காட்சிகள் இணையத்தில் வைரல். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல். படகில் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை எடுத்துச் சென்று அட்டூழியம். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு விரைவில் தீர்வு காணப்படும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை. புதுக்கோட்டையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு போட்டி பாதியில் நிறுத்தம். அவிழ்த்துவிடப்பட்ட காளைகள் கண்மாய்க்குள் சிக்கியதால் பரபரப்பு. நீரில் மூழ்கி ஒரு காளை உயிரிழப்பு. விடுமுறை தினத்தை முன்னிட்டு சேலம் ஏற்காடு சுற்றுலா தலத்தில் குவிந்த மக்கள். படகு சவாரி, பூங்காக்களுக்கு குடும்பத்துடன் சென்று உற்சாகம். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் முகாமிட்ட சுற்றுலா பயணிகள். மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், குணா குகை உள்ளிட்ட இடங்களில் அலைமோதிய மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே வெகு விமரிசையாக நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சி. அங்காளம்மன் இரத்த காட்டேரி போன்ற வேடம் அணிந்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வெகு விமரிசையாக நடைபெற்ற எருதுவிடும் திருவிழா.
முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி நடத்தப்பட்டதால் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தஞ்சாவூர் அருகே கால்வாய்க்குள் பாய்ந்து கார் விபத்து, கதவை உடைத்து 5 பேர் உயிருடன் மீட்பு. மதுரையில் 105 வயதான பாட்டிக்கு உற்சாகமாக பிறந்தநாள் விழா கொண்டாடிய குடும்பத்தினர். தனியார் மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஏராளமான உறவினர்கள் பங்கேற்று பாட்டியிடம் ஆசி பெற்றனர். திருப்பூர் கணக்கம்பாளையம் அருகே வாவிப்பாளையம் பகுதியில் பனியன் கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள், பனியன் துணிகள் தீயில் கருகி நாசம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் வெகு விமரிசையாக நடைபெற்ற வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி. துள்ளி வந்த காளைகளை இளைஞர்கள் அடக்கியதை கண்டு ரசித்த சுற்றுவட்டார கிராம மக்கள். தெலங்கானாவில் திருமண விழாவில் நடனமாடிய இளைஞர் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு சுருண்டு விழுந்து உயிரிழப்பு. வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் காதலியுடன் பேசியதால் ஆத்திரத்தில் நண்பனை கொலை செய்த சக நண்பன், இதயம் அந்தரங்க உறுப்பு விரல்களை துண்டாக்கி கொன்ற கொடூரம். RRR படத்தின் நாட்டு நாட்டு பாடலுக்கு குத்தாட்டம் போட்ட தென்கொரிய தூதரக அதிகாரிகள். வீடியோவை ட்விட்டரில் பகிர்ந்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் லாரிக்கடியில் சிக்கிய இருசக்கர வாகனத்தை தீப்பொறி பறக்க இழுத்துச் சென்ற ஓட்டுநர். இருசக்கர வாகனத்தில் சென்ற தாத்தா மற்றும் பேரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மேற்கு வங்கத்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற ஜீப்பை துரத்திய காண்டாமிருகம். நிலைகுலைந்த வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. மாசி மாத கிருத்திகையை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி கோவிலில் குவிந்த பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம், 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த 3 கோவில்கள் மாயம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்பூர் அருகே லாரி மீது வேன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ராமநாதபுரத்தில் மீனவர் வலையில் சிக்கிய 7 அரிய வகை கடல் ஆமைகள். மீண்டும் ஆமைகளை கடலுக்குள் விட்ட மீனவருக்கு பலரும் பாராட்டு. அரக்கோணம் அருகே பாட்டி மற்றும் தாயை தீ வைத்து கொளுத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலி. சிகிச்சை பெற்று வந்த பாட்டியும் உயிரிழந்த பரிதாபம்.
திருவண்ணாமலை அருகே செப்டிக் டேங்க் சரிந்து விழுந்து 9 வயது சிறுமி சம்பவ இடத்திலேயே பலி. செப்டிக் டேங்க் அருகே நடந்து சென்றபோது நிகழ்ந்த துயர சம்பவம். சென்னை புதுச்சேரி துறைமுகங்களுக்கு இடையேயான சரக்கு போக்குவரத்து ஒத்திகை நிகழ்ச்சியில் சென்னைக்கு புறப்பட்ட முதல் கப்பல். விழுப்புரம் அருகே கரும்புகளை கொள்முதல் செய்யாமல் மெத்தன போக்கில் செயல்படும் கூட்டுறவு சர்க்கரை ஆலை நிர்வாகம். கரும்பு லோடுகளுடன் சாலையில் அணிவகுத்து நிற்கும் டிராக்டர்கள். சிவகங்கை அருகே கோலாகலமாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. மீன்களை கூடைகளில் வாரிச் சென்ற மக்கள். திருமண நிகழ்ச்சியில் மணமகள் காலில் விழுந்து ஆசி வாங்கிய மணமகன். பாலின சமத்துவத்திற்கு உதாரணமாக திகழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். கடும் பொருளாதார நெருக்கடியால் பாகிஸ்தானில் மருத்துவ சேவைகள் பாதிப்பு. மருந்துகள் மருத்துவ உபகரணங்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டால் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாத சூழல். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு 5,600 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கிய சீனா. சீன அரசை சிறந்த நண்பர் என குறிப்பிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் நன்றி. பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் சாலைகளில் தஞ்சம். நடிகை சமந்தா திரைத்துறையில் அடியெடுத்து வைத்து 13 ஆண்டுகள் நிறைவு. சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் செய்து வரும் ரசிகர்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் கே எல் ராகுல் மனைவியுடன் உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர் கோயிலில் வழிபாடு. அண்மையில் திருமணம் முடிந்த நிலையில் சுவாமி தரிசனம். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை தொடர் இந்திய வீரர் வீராங்கனைகள் 3 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம்.